தப்புங்க, அவர் லைசன்ஸ் முதல்ல பேன் பண்ணுங்க. ரோட்லயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எப்படி அவர் 160 கிலோமீட்டர் அவரை பர்மிஷன் பண்ணலாம்? ஒரே கையில் அடிப்பார் ரோட்ல இருந்து சண்டை போடுறாங்க. அஜித் சார் வந்து இப்பயும் வந்து அவர் பைக் ரேசிங்க்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. சினிமாக்காக பண்றதுங்க, அந்த படத்துக்காக அந்த எஃபெக்டால எடுக்கிறது. கடந்த ஒரு சில வருடங்களாகவே வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அனைத்து இளைஞர்கள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்தி இருந்தாரு. நேத்து வந்து ஒரு பைக் வீலிங் பண்ணும்போது அவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டார். ஸோ அது எப்படி நடந்துச்சு சார், என்ன மாதிரி நடந்திருக்கும்? அந்த மாதிரி ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் அது வந்து காட் வீலிங், நாட் அ ப்ராப்பர் வீலிங். அண்ட் இட் இஸ் நாட் சேஃப்டி. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குங்க, அளவுக்கு மேலே பண்ணால் இதெல்லாம் ஆகும். இதெல்லாம் முதல்ல ரோட்ல பண்ணவே கூடாது. நான் சொல்றது என்னன்னா, எல்லாருக்கும் ரைட் ஆன் ரோட், அதாவது ஒரு வண்டி வந்து ரோட்ல ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான். அப்படி உங்களுக்கு ரேஸ் ஓட்டணும்னா ட்ராக்குன்னு இருக்குது. அங்கே ப்ராப்பராக போய் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ப்ராப்பர் அது கியர்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, பூட்ஸ் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை போட்டுட்டு சேஃப்டியாக நீங்கள் வண்டி ஓட்டலாம். இதை ரோட்ல பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அது சி ஒரு ஒரு பேரண்ட்டும் வண்டியை வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அவங்க பிள்ளை பத்திரமா வீட்டுக்கு வரோம், எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இதனால் ஒன்று என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கும் டேஞ்சரு, ரோட்ல போகிற மற்ற ஆளுக்கும் டேஞ்சரு. இது ரோட்லலாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே அவர் மேலே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர் வந்து இது மாதிரி செயல்கள் செய்து கொண்டே இருக்காரு. 150 ஸ்பீடில் தப்புங்க. அவர் லைசன்ஸ் முதல்ல பேன் பண்ணுங்க. எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நான் ரோட்ல வண்டி ஓட்ட விட மாட்டேன். ட்ரக்கில் ஏற்றி ட்ராக்குக்கு கொண்டு போயிட்டு ப்ராப்பர் கியரை போட்டு வண்டி ஓட்டுவாங்க, திருப்பி கொண்டு வருவோம். இதுதான் நாங்கள் செய்வோம். இந்த ரோட்ல இந்த ஸ்டண்ட் பண்ணவே கூடாது. இதனால உங்களுக்கும் டேஞ்சரு, அப்பாவி மக்களுக்கும் டேஞ்சர். அதுவும் வந்து அவர் 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. ரோட்லேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, இவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எப்படி அவர் 160 கிலோமீட்டர் அவரை பர்மிஷன் பண்ணலாம்? அது லக்குங்க. ஸோ அது நேரம் நல்லா இருந்துச்சு அவருக்கு, வேற எதுவும் கிடையாது. அது டெக்னாலஜியின் வளர்ச்சின்னு சொல்லலாமா? அவர் போட்டிருந்த ட்ரெஸ், அவர் போட்டிருந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் காப்பாற்ற மேபி எஸ். ஸோ சேஃப்டி கியர்ன்றது வந்து லெதர்ஸ், ப்ராப்பர் லெதர்ஸ். இதுலேயே நிறைய லெதர்ஸ் இருக்குது. கவுஹைடுன்னு இருக்குது, கேங்க்ரோன்னு இருக்குது. கேங்க்ரோன்றது லைட் வெயிட். இது போட்டு பின்னால் உங்களுக்கு நெக்கு சேஃபாக இருக்கும், உங்கள் எல்போ சேஃபாக இருக்கும், உங்கள் ஷோல்டர் சேஃபாக இருக்கும். பட் எல்லாமே ஒரு அளவு தான். ப்ராப்பர் ஹெல்மெட்டு, ப்ராப்பர் க்ளவ்ஸ். அதுக்கு மேலே பைக்கில் வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கே அந்த இடத்துல கொண்டு போய் ஓட்டணும். ரோட்டில் இந்த ஸ்டண்ட்டை பண்ணவே கூடாது. இந்தியாவில் அந்த மாதிரி ஹெல்மெட் கிடையாது. பட் இந்தியாவில் ஹெல்மெட் இருக்குது, ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வராங்க. அது பிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது அப்ரூவல். இப்போ இங்கே எப்படி ஐஎஸ்ஏ அந்த மாதிரி பேசிக் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். இது வந்து பேசிக் லெதருங்க, இதை போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறது. இது என் மகன்து. ஸோ இங்கே பின்னால் நெக் ப்ரொடெக்டர் பாருங்கள், கீழே உள்ளதை அவங்க நெக்கு போன் உடையாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் பேடு, எல்போ பேடு உள்ளே. ஸோ அப்போ அவர் இதை போட்டிருந்தனால தான் உயிர் தப்பிச்சாருன்னு ஒரு இது சொல்லலாமா? ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக. ரைடுக்கு வந்து 2 பீஸாக போடுவாங்க, மேலே தனி கீழே தனி. ட்ராக் ஓட்டுறது சிங்கிள் பீஸ் தான். ஸோ அந்த டெக்னாலஜி இந்தியாவில் இருக்கா இல்லை ஃபாரின்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் அதை ஃபஸ்ட் வந்து சொல்லு. பட் இந்தியாவிலே இப்போ பண்ணுறாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கொரட்டூர்லேயே ஒருத்தர் விற்கிறார். இங்கே இங்கே எல்லாமே கிடைக்குது, இந்தியன் மேட் இங்கேயே கிடைக்குது. அது ஃபுல் சேஃப்டி இருக்கா சார்? 100% சேஃப்டி. ஆனால் இந்தியாவில் இல்லாத பொருளே கிடையாதுங்க, எல்லாமே இருக்குதுங்க. இப்போ கிடையாது. நான் இன்னொன்று சொல்ல, உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, இதே இந்த லெதர்ஸ் இப்போ நான் காட்டினல உங்களுக்கு அந்த சேஃப்டி கியரு. பெங்களூரில் நமஸ்தே கார்மெண்ட்ஸ்ன்னு ஒரு கம்பெனி, அவங்க ஹோண்டா ஹெச்ஆர்சி அவங்களுக்கு இங்கேருந்து செஞ்சு அனுப்பிச்சாங்க. லெதர் மேனுஃபேக்சர், லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் தான், இங்கேருந்து போகிறது தான் ஃபாரினுக்கு. எங்கள் ஷூஸ் முதல் கொண்டு இந்த ட்ரெஸ் முதல் கொண்டு எல்லாம் இங்கேயே மேனுஃபேக்சர் ஆகுது. பிராண்டிங் நேம் ஒண்டி அவங்க போட்டுருவாங்க சார். ட்ராக்ல கூட அந்த வீலிங் வந்து முக்கியமாக குறிப்பிட்ட இடத்துல தான் வீலிங் பண்ணுவாங்க. அது ரேஸ் முடிச்சதுக்கப்புறம், வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணுவாங்க. அசே, ஒரு சீனியர் ரேசராக நீங்கள் வந்து பல இதை பண்ணியிருப்பீங்க. இப்படிலாம் பார்க்கும்போது, இப்படி ரேஸ் விட்டு ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அதாவது இன்றைக்கி ஒரு சினிமா ஹீரோ பார்த்தோன்னா எல்லாரும் அவர் பின்னாலேயே போகிறாங்கல்ல.
ஒரு புது பணம் வருதுன்னா மேலே பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இது. இதுவும் 1000cc பைக் இது. இதையும் ரோட்ல எங்கள் கஸ்டமர் தான் இருக்கிறாங்க. இப்போ தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொண்டு வந்து விட்டு போனாங்க, பட் அவங்களாம் ரோட்ல ஸ்மூத்தாக ஓட்டுவாங்க. ரைடுன்னு போவாங்க ஹைவேல, அதாவது இவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போக மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ஸ்பீடு ஓட்டணும் அப்படின்னா ரேஸ் ட்ராக் தான் வருவாங்க. ரோட்டில் அந்த முட்டாள்தனம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டிசிப்ளினாக ஓட்டணும். இப்படி இப்படின்னு இது பண்ணுறது, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பசங்க அந்த இந்த புள்ளிங்கோன்னு ஓட்டுறாங்க பாருங்கள், மூணு பேர் ஏறி உட்காந்துட்டு ஓட்டுறது. இப்போ இவ்வளோ சிசிடிவி கேமரா எல்லாம் வந்துட்டு கூட இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க சார். குறிப்பாக டிடிஎஃப் வாசன் வந்து இப்போ மூவி வேறு ஆக்டராக மாறுறக்கா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்க நடிக்கிறாரு. தொடர்ந்து ஒரு இளைஞர்களை தவறான வழியில் செல்வதற்கான ஒரு செயலை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இது வந்து மத்திய அவர் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் இருக்கார்ல, எவ்வளோ டீசெண்டாக வண்டி ஓட்டு வச்சிருப்போம். அவரும் எந்தெந்த ஊரெல்லாம் போய் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு வர்றாரு. அவர் இந்த மாதிரி ரோட்டில் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அவர் ரேஸ் ட்ராக்லாம் ஓட்டியிருக்காரு. அங்கே ஓட்டுறது வேற, ரோட்டில் ஓட்டுறது வேற. நீங்கள் சொல்ல அஜித் சார் வந்து இப்பயும் வந்து அவர் பைக் ரேசிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு 100%. அவர் டெவலப் பண்ணுறாரு, அதை அருமையாக பண்ணுறாரு. ஸோ அஜித் சாரை தான் முன்னாடி வந்து மங்காத்தா மூவியில் வந்து அஜித் சார் ஓட்டினதை பார்த்து தான் நிறையா பேர் அந்த வீலிங் அந்த ரேசிங் சினிமாக்காக பண்ணுறதுங்க. அதை போய் அந்த ஒரு இடமே டோட்டலாக எடுத்துகிட்டு பேரிகேட் போட்டு எல்லாம் இது பண்ணி அந்த படத்துக்காக அந்த எஃபெக்டால எடுக்கிறது. மற்றபடி ரோட்டில் அந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டார் அவர். அஜித் சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவர் சினிமாவில் பண்ணுறது கூட என்ன சொல்லுவார்னா, இதை தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவார். அது சினிமாக்காக பண்ணுறாரு, மற்றபடி ரோட்டில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் சார். இதற்கு வந்து போலீஸ்கள் வந்து தொடர்ந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் அதுக்கு அவர் எந்த ஆக்ஷனும் வந்து போலீஸ் இன்னும் எடுக்கலை. அதனால தான் அவர் இப்படி ஓட்டுறாரா? முதல்ல லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. இவ்வளவும் பண்ணி இவ்வளோ தூரம்லாம் ஆகி எல்லாமே பண்ணி தெரிஞ்சிருந்து கூட ஏங்க, ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய் 15,000 ரூபான்னு ஃபைன் போடுறாங்க. ரெண்டு வாட்டி குடிச்சாங்கன்னா ஃபைன், மூணாவது வாட்டினா லைசன்ஸே கேன்சல்ன்றாங்க. அவன் போய் எதுவும் பண்ண போகல, மெதுவாக உருட்டி ஓட்டின்னு போயிட்டு கீழே போய் உள்ள போகிறான். அவனுக்கே இவ்வளோ தண்டனை கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? ரேஸ் ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரேசிங் அகாடமின்னு ஒன்று இருக்குங்க, அதில் போய் நீங்கள் முதல்ல சேரணும். சேர்ந்து லெவல் 1 லெவல் 2 அது ஓட்டினதுக்கப்புறம் தான் உங்களை ட்ராக்லேயே அலோவ் பண்ணுவாங்க. சும்மா எடுத்துகிட்டு போனால் வண்டி எடுத்துகிட்டு போய் யாரையும் ஓட்ட விட மாட்டாங்க. அந்த ரேசிங் இது வாங்கினதுக்கப்புறம் ட்ராக்ல ஓட்டலாம். அதுக்கப்புறம் ரேசிங் ஓட்டணும் அப்படின்னா, ரேஸ் ஓட்டணுன்னா FMSAன்னு இருக்குது, ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா, அதோடைய லைசன்ஸ் அப்ரூவல் கிடைக்கணும். அது கிடைச்சா தான் உங்களால் ரேஸ் ஓட்ட முடியும். அது இல்லாமல் ட்ராக்ல யாரையும் விட மாட்டாங்க சார். இப்போ அனைத்து இளைஞர்களுமே வந்து சூப்பர் பைக் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஏன்னா இது 1000cc அதுக்கு மேலே சிசி அதிகமாக இருக்குது, நிறையா ஸ்பீடில் போகலாம் அப்படின்றக்காக. ஸோ இந்த வளர்ச்சி தான் வந்து இந்த சிசியோட வளர்ச்சினால தான் அந்த அவங்களுக்கு ஸ்பீட் இல்லை. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க இது வண்டிங்களை, அவங்க ஓட்டுற விதத்தில் ஓட்டுவாங்க. ரோட்டில் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் க்ளீனாக ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக எல்லாம் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகுறது, கையை வேலை உடைச்சிக்கிறது, இவங்க உடைக்கிறது இல்லாமல் இன்னும் யாரோ ஒரு அப்பாவி போயிட்டுருப்பா அவனை போய் உடைக்கிறது. அதுவும் ரோட்டில் ஹைவேல பக்கத்தில் ஒரு கார் வேறு போகுது, அந்த காரில் போய் அடிச்சிருந்தா என்னாகும்? அந்த கார்காரவும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் சுற்றணும். எல்லாம் தேவையில்லாத வயலில் எங்கிட்டையும் ரேஸ் ஓட்டுற பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் ட்ராக்ல தான் ஓட்டுவாங்க. இங்கே ரோட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. 10 times நேஷனல் சாம்பியன் ரஜினி கிருஷ்ணன் சொல்லிட்டு எனக்காக வண்டி ஓட்டினவர், அவர் இந்த மாதிரிலாம் ரோட்டில் ஓட்ட மாட்டார். அவரே ஸ்கூல் அகாடமி எல்லாம் வச்சு நடத்துகிறார், பட் ரோட்டில் இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ண மாட்டார். அதே ட்ராக்ல வாங்க, இப்போ நீங்கள் யாரோ என்ன பேர் சொன்னீங்க, அவர் டிடிஎஃப் வாசன், ஆ ட்ராக் வர சொல்லுங்க, அவர் ஒரே கையில் அடிப்பார். இந்த மாதிரி அசிங்கமான வேலை, இந்த ஸ்டண்ட் வேலை இதெல்லாம் ரோட்டில் அவர் பண்ணவே மாட்டார். ஒன்ஸ் கிடையாது, 10 times நேஷனல் சாம்பியன், மலேசியா வின் பண்ணியிருக்காரு, கத்தார் வின் பண்ணியிருக்காரு, எல்லா ஊர்லேயும் வண்டி ஓட்டி வின் பண்ணியிருக்காரு. அவங்களதெல்லாம் எப்படின்னா டிசிப்ளின், அங்கே போகணும், எனர்ஜி இருக்கணும், ஓட்டணும், லெதர்ஸ் போட்டு அங்கே ஒரு 2 லேப் வந்து ஓட்ட சொல்லுங்கள், அப்போ தெரிஞ்சிடும் என்ன கதைன்னு. அவரும் எத்தனையோ வாட்டி கீழே விழுந்திருக்காரு. இதோ இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்து ஒரு டயர் டெஸ்டிங்கில் காலர் போனும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவருக்கு. சேஃபான இடம் ட்ராக். இந்தியாவில் தான் ஏகப்பட்ட ட்ராக் கட்டி வச்சுருக்காங்கல்ல, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, இப்போ டெல்லியில் மோட்டோ ஜிபியும் நடக்க போகுது. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரோட்டில் நின்று லுச்சாத்தனமாக சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரைடு. பக்காவாக சண்டை போடணுமா, பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே ஏறணும், இல்லை கராட்டை டோஜோ போய் கற்றுக்கணும், அங்கே போய் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், அது ப்ராப்பர் சண்டை. இது இந்த ரோட்டில் சண்டை போடுறது வந்து லுச்சாத்தனம். அது